ரேகா ரேகாட்டா நான் கேட்குறது உங்களுடைய நடிப்பை பற்றியில் நீங்கள் நடித்த விவகாரத்தை குறித்து இங்கு வாதம் அல்ல இந்த பெண்ணுடைய கலாச்சாரத்திற்காக ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது ஆடை என்பது சமூக பொறுப்பு இல்லாமல் நாங்கள் விட முடியாது யூரோப்ப கலாச்சாரத்தையும் மாதிரி வாழ்ந்து விட முடியாது அப்படி என்றால் திரைப்பட நடிகைகள் ஒரு முன்மாதிரிகள் அவங்க எதை செஞ்சாலும் பார்க்கப்படும் இது குறித்து பிரவீன்காந்தியுடைய கருத்துக்கு நீங்கள் மாறுபடுகிறீர்கள் இல்லை பெண் என்பவள் பிறக்கிறதே வந்து ஒரு ஆணுக்கு ரசிக்கிறதுக்காக தான் அங்கே ஆரம்பத்துலேயே அவரை போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் வழிமொழிகிற ஒரு ஆள் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நடிகர் சதீஷ் சொன்ன கருத்துக்கு எந்த பெண்ணுமே ஏன் அப்படி சொன்னேன்னு யாரும் போய் கேட்கலை நேரடியாக எனக்கிட்ட நம்பர் இருக்குது நான் சதீஷ்டை ஃபோன் பண்ணி என்னப்பா இப்படியெல்லாம் சொன்னேன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண் மேலும் மேலும் மறைச்சாலும் ஆண் ஆடையே இல்லாமல் நின்னாலும் இங்கே ரசிப்பதற்கோ குறை சொல்வதற்கோ ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனும் எழுந்து நிற்க போகிறது கிடையாது ஆனால் இங்கே பெண் பர்தா போட்டுட்டு வந்தாலும் பேசு பொருளாகிறாள் ஆடை இல்லாமல் வந்தாலும் பேசு பொருளாகிறாள் இது சரியான பாயிண்ட் சரிங்களா ஏன் முகத்தை மூடிட்டு கண்ணை காட்டிட்டு வந்தாலும் பேச்சு பொருள் ஏன் திறந்து போட்டு அலைகிறான்னு பேச்சு பொருள் அப்போது நான் வந்து எக்ஸ்ட்ரீம் க்ளோசிங்கும் பேசுகிறேன் எக்ஸ்ட்ரீம் ஓப்பனிங்கும் பேசுகிறேன் இங்கே கிழவிக்கும் குழந்தைக்கும் ஒரே பாவனை உள்ள மக்களுடைய பார்வை தான் இங்கே இருக்குது அதனால் நாங்கள் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க படகு வச்ச கப்பல் வச்சு அதில் வந்து மெரினா பீச்சவே நீங்கள் தைச்சி போட்டாலும் பார்ப்பீங்க இல்லை தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினாலும் பார்ப்பீங்க அங்கே நீங்கள் பார்ப்பது உங்களை ரசிப்பதற்காக இல்லை கலைவண்ணத்தை காட்டுவதற்காக ரெண்டாவது நாங்கள் என்ன போட்டோம் உங்களுக்கு என்ன நான் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள ஆள்

நான் உங்களை எந்த குறையும் சொல்லலை எந்த ஆணையும் எந்த பெண்ணையும் ஒரு ஆடை ஆணையோ பெண்ணையும் பார்க்காதீங்கன்னு சொல்லலை நீங்கள் விமர்சனமும் செய்யுங்க இன்றைக்கி நேற்று இல்லை ஆதி காலத்து மனிதன் ஆடை இல்லாமல் திரிந்ததுலேருந்து கற்காலத்தில் மாறி இலைதலைகளை கட்டி சாக்கு கட்டி பேப்பரை கட்டி இன்றைக்கி ஆடையாக நூலாக மாறினது வரைக்கும் பெண் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறாள் நான் காட்டுறேன் இதே பெசன் இருந்து நீங்கள் மெரினாவுக்கு காலையில் நாளை முக்காலுக்கு நீங்கள் கார் எடுத்துட்டு போங்க ஒரு ஆண் தினமும் அம்பலமாக நாளை முக்காலுக்கு அந்த வழியாக நடக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் செய்திகள் அது போடல நான் டெய்லி பார்த்துட்டு தான் அதை கிராஸ் பண்ணி போறேன் ஏன் நீங்க போடல ஏன் நான் நான் யாரு உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்க நீங்க கையில கேமரா வச்சு எடுத்து போட வேண்டியதான சமூக பொறுப்பு இருக்கிற அவனை போட வேண்டிய அவசியம் இல்ல நான் ஏன் இப்படி போடுறேன் அப்ப ஏன் ஏன் போடலன்னு யார கேக்குறீங்க ஏன் கேக்குறேன்னா ஊடகங்கள் என்னை பற்றி போடுது ஊடகங்கள் ஆடை இல்லாதவங்கள இப்படி எல்லாம் பேசுனேன்னு போடுது அடிக்க போனவங்களை பேசுது நியாயத்தை கேட்கணும் பேசுது இல்லையா ஏன் கேமராங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போடல நான் அவன் பைத்தியம் முடிச்சாலே எப்படி தெரியும் ரேகா நீங்க ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பாளி நீங்க சமூகத்தின் ஒரு அங்கம் நீங்க ஒரு ஊடகவியலர் அப்ப எல்லாரும் செய்யலன்னு நீங்க போக முடியாதுல்ல என்ன பத்தி பேசினதுக்காக இந்த சமூகம் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நேக்கடா ஒருத்தர் போறார்னா படம் பிடித்து நான் பொறுப்போடு செய்திருக்கிறேன் நான் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இந்த வழியா நடந்துட்டு இருக்காரு ஊடகங்களுக்கு சொல்லத்தான் செஞ்சேன் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லத்தான் செய்கிறேன் எல்லாத்துக்கும் ரேக்கா இறங்கி தடி எடுத்தாகணும் ரேக்கா இறங்கி கேமரா பிடிக்கணும் ரேக்கா இறங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை அதனால இங்க பெண்கள் தொடர்ந்து எல்லா விஷயத்துலையுமே பேசு பொருளாகிறாங்க சார் பொட்டு வச்சாலும் பொட்டு வைக்கலனாலும் ஆடை அணிஞ்சாலும் ஆடை அணினாலும் இங்க பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியாது பண்பாடு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பண்பாடு படித்தவங்களுக்கு தெரியும் பண்பாடுங்கிறத வச்சு நம்ம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது நாகரீக மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆடை இல்லாத மனிதன் இன்னைக்கு ஆடை அணிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு பொண்ணும் கோட் சூட் போடுறான் நீங்களும் கோட் ஷூட் போடுறீங்க நாங்கள் சேலை கட்டுற மாதிரி நீங்கள் சேலை கட்டுவீங்களான்னு கேட்டால் அது தேவையில்லாத கேள்வியாக நான் பார்க்கப்படுறேன் அதனால் நீங்கள் என்ன மாதிரி விமர்சனங்கள் வேணாலும் வைங்க இது எங்களுக்கு புதுதல்ல